சீனா கூட்டணியில் திடீர் விரிசல், சீனாவிற்கு எதிராக துருக்கி எடுத்த ஆயுதம், பாகிஸ்தான் டிக்டாக்கை தடை செய்தது ஏன்? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் செந்தமிழ் களஞ்சியத்தின் அன்பான வணக்கம். நம் செந்தமிழ் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதனால் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். திடீரென்று சீனாவின் கூட்டணியில் ஏற்பட்ட விரிசல், சீனாவிற்கு எதிராக துருக்கி எடுத்த ஆயுதம், சீனாவில் உள்ள உய்கூர் இன முஸ்லீம் மக்களை, 1 மில்லியன் முஸ்லீம் மக்களை சீனா துன்புறுத்துகிறது, அங்குள்ள பெண்களை மானபங்கம் செய்கிறது. உய்கூர் இன முஸ்லீம் மக்களை அவர்கள் மத வழிபாட்டு தலங்களில் வழிபாடு நடத்துவதற்கு தடை விதித்துள்ளது, குரான் வாசிப்பதற்கு தடை, இது போன்று பல தடைகளை உய்கூர் இன முஸ்லீம் மக்களுக்கு எதிராக சீனா விதித்துள்ளது. மேலும் துருக்கி சீனாவிற்கு எதிராக ஹியூமன் ரைட்ஸ் சீனாவிற்கு எதிராக ஹியூமன் ரைட்ஸில் உய்கூர் இன முஸ்லீமுக்கு ஆதரவாக வழக்கு தொடர்ந்துள்ளது, பாகிஸ்தான் டிக்டாக்கை தடை செய்துள்ளது. திடீரென்று பாகிஸ்தான் துருக்கி இரு நாடுகளுமே சீனாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க காரணம் ஏன்? என்னடா சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? உலக நாடுகளில் உள்ள முஸ்லீம் நாடுகள் இந்தியாவிற்கு ஆதரவாக செயல்படுகின்றன. இந்தியா செய்வது சரி, பாகிஸ்தான் துருக்கி சீனா 3 நாடுமே இணைந்து அடுத்த நாட்டின் எல்லை மற்றும் அடுத்த நாட்டு மக்களை துன்புறுத்தும் வேலையில் செய்கிறார்கள் என்று சவுதி அரேபியா, துபாய் ஆகிய நாடுகள் எல்லாம் இணைந்து, முஸ்லீம் நாடுகள் இணைந்து சீனாவிற்கும் பாகிஸ்தான் துருக்கி இந்த 3 நாடுகளுக்கும் எதிராக குரல் கொடுக்கின்றன. துருக்கி முற்காலத்தில் அவர் நாட்டின் உள்கட்டமைப்பு முதல் முதலாக உலகிலேயே அதிக தொகை செலவழித்து உள்கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு இந்தியா தான் உதவி செய்தது என்று உலகில் உள்ள முஸ்லீம் நாடுகள் கூறின. நீங்கள் இன்று புதிய விருந்தாளியான சீனாவிற்கு ஆதரவாக செயல்படுவது முற்றிலும் தவறான விஷயம். ஏனென்றால் முற்காலத்தில் நீங்கள் இருந்த நிலைமையை பார்த்தால் உங்களுக்கு உதவி செய்த நாடு, எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் இருந்த நாடு இந்தியா. நீங்கள் இந்தியாவிற்கு எதிராக சீனாவிற்கு ஆதரவாக செய்வது, நம் மக்களை எதிர்ப்பது போன்ற வேலையில் சீனா செய்கிறது. நீங்கள் நம் மதத்தை வழிபடக்கூடிய உய்கூர் இன முஸ்லீம் மக்களுக்கு எதிராக செயல்படும் நாட்டுடன் கூட்டணி வைத்து கொண்டு இந்தியாவை எதிர்க்கிறீர்கள். இதே நிலைமை நாளை உங்களுக்கு ஏற்படும் என்று உலக முஸ்லீம் நாடுகளின் கோரிக்கையை துருக்கி ஏற்றுக்கொண்டு ஒலிம்பிக் சங்கத்தில் ஹியூமன் ரைட்ஸில் எல்ஓசியில் சீனாவை ஒலிம்பிக்கிலிருந்து தடை செய்ய வேண்டும். மேலும் சீனாவில் உள்ள உய்கூர் இன முஸ்லீம் மக்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கான நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று துருக்கி சீனாவிற்கு எதிராக குரல் கொடுத்துள்ளது. துருக்கியின் இந்த முடிவை கண்டு சீனா அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. துருக்கிக்கு தேவையான இராணுவ தளவாடங்களை சீனா ஏற்றுமதி செய்து கொண்டுள்ளது. நம்மிடம் இராணுவ தளவாடங்களை வாங்கி கொண்டு நம்மளை எதிர்க்கிறார்கள் என்று சீனா கருதுகிறது. காரணம், துருக்கி வைத்த கோரிக்கை, எங்கள் இன மக்களை உங்கள் நாட்டில் பாதுகாப்பாக பொதுவெளியில் கருத்து பேசுவதற்கும் சந்தோஷமாக வாழ்வதற்கும் உய்கூர் இன முஸ்லீம் மக்களிற்கு எதிரான உங்கள் கடுமையான சட்டத்திட்டங்களே நாங்கள் உங்களை எதிர்க்க காரணம் என்று தடாலடியாக துருக்கி பதிலளித்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் நீண்ட காலமாக இந்தியா டிக்டாக்கை பென் செய்ததன் வழி அடுத்தது அமெரிக்கா என்ற தொடர்ச்சியாக பல நாடுகள் டிக்டாக்கை பேன் செய்துள்ளன. அந்த வரிசையில் பாகிஸ்தான் தொலைத்தொடர்பு துறை சீனாவிற்கு கோரிக்கை வைத்துள்ளது. டிக்டாக் பாதுகாப்பான செயலி அல்ல, எங்கள் நாட்டில் உள்ள மக்களின் சொந்த தகவலை வேவு பார்க்கக்கூடிய வேலையை செய்துகிறது, இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பாகிஸ்தானின் இந்த கோரிக்கையை சீனா நிராகரித்தது. இன்று கராச்சியில் பாகிஸ்தானின் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் டிக்டாக்கை பேன் செய்வதாக அறிவித்தார். இதன் மூலம் சீனா கூட்டணியில்
துருக்கி பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுமே சீனாவிற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளது. உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. செந்தமிழ் களஞ்சியத்தின் நன்றி.